ஹாய் ஹலோ மக்களே, இதுதான் உங்களோட ஆஷிக் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நெப்போலியன் பத்தி தாங்க. நெப்போலியன்னே பிராண்ட் நெப்போலியன் இல்ல நடிகர் நெப்போலியன் நினைச்சிடாதீங்க, நம்ம மாவீரன் நெப்போலியன் பத்தி தான். மாவீரன் நெப்போலியன் பாத்தீங்கன்னா அவர் இந்த நாட்டை மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தையே ஆட்சி புரியணும்னு நினைச்சாரு. ஆனா அவர் பிரிட்டிஷ் நாட்டுக்கிட்ட தோத்துட்டு ஒரு சிறை கைதியா சாவர வரைக்கும் அவங்க நாட்டிலேயே ஒரு கைதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்ட் அங்க போயிட்டு ஒரு செஸ் போர்டு கொடுத்து, நெப்போலியன் நீ ஃப்ரீயா இருந்தனா இந்த செஸ் போர்டு எடுத்து விளையாடு, உன்னோட மன உளைச்சல் வெறுப்பு எல்லாமே குறையும் அப்படின்னாரு. ஆனால் நெப்போலியன் கடைசி வரைக்கும் அந்த செஸ் போர்டை விளையாடவே இல்லைங்க. கொஞ்சம் வருடங்கள் கழித்து நெப்போலியன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டு அரசு என்ன பண்ணுது, நெப்போலியன் பயன்படுத்திய செஸ் போர்டு அப்படின்ட்டு ஏலத்தில் விடுறாங்க. ஏலத்தில் விடுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு அதுக்குள்ளே ஒரு குறிப்பு இருந்திருக்குங்க. என்ன குறிப்புன்னு பார்த்தா, இந்த ஜெயிலை விட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற குறிப்பு தாங்க. ஒருவேளை அன்னைக்கு அந்த மன உளைச்சலையும் அந்த வெறுப்பையும் மறந்துட்டு அந்த செஸ் போர்டை ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக விளையாடிருந்தார்னா இன்னைக்கு பிரிட்டிஷ் நாட்டை அவர் ஆண்டிருக்கலாம், ஒரு வரலாறு படைச்சிருக்கலாம். இந்த மாதிரி வரலாறு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஷிக் வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. பாய்.